ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். 2020 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸில் தர்பார் படத்துடைய வசூல் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் பாக்ஸ் ஆஃபீஸில் சவுத் இந்தியா லெவல்லையும் பார்க்கும் போது தர்பார் படம் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த நிலையில் தர்பார் படத்துடைய அந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் எப்போ டிவியில் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். அது வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா சன் டிவி வந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனலில் ரஜினி சாரோட இன்டூ த வேர்ல்டு நிகழ்ச்சி வேர்ல்டு வைடில் எந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை எகிர் விட்டுருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக தலைவர்களாலே முடியாத சில விஷயத்தை ரஜினி சார் டிஆர்பி ரேட்டிங்கில் எகிர் விட்டுருந்தாரு. அதுவும் குறிப்பாக நம்ம பிரதமர் மோடியோட நிகழ்ச்சி கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் தமிழ் தொலைக்காட்சிகளை கம்பேர் பண்ணும்போது 20 மடங்கு ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்ஸ் பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 332 கோடி இம்ப்ரெஷன்ஸ் வந்து பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா ஸோ டெலிகாஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்ற மாதிரி மாபெரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ரசிகர் எல்லாருமே திக்குமுக்காட வச்சிருந்தாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில தர்பார் படம் இன்னொரு சாதனை பண்றதுக்கு இதுவும் கிட்டத்தட்ட டிஆர்பி ரேட்டிங் மாதிரி தான். சோ தர்பார் படம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல யார் அதிகமா பாத்திருக்காங்க இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சோ இந்தியன் மூவிஸ்ல ஒட்டுமொத்த பேன் இந்தியா லெவல்ல பார்க்கும்போது தர்பார் படம் தான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த வருஷம் மோஸ்ட் வியூடு இந்தியன் மூவிஸா உருவெடுத்திருக்குன்னு தான் சொல்லுவோம். தர்பார் படம் பிரைம் வீடியோஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கு பேருக்கு மேல இந்த படத்தை பார்த்திருக்காங்க. 2000 அல்லு அர்ஜுனோட படம் இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம், அந்த படம் 17 மில்லியன் வியூஸ் பெற்றிருக்கு. 3வது மகேஷ் பாபுவோட படம் இருக்கு, அது 13 மில்லியன் வியூஸ் பெற்றிருக்கு. இந்த 3 படங்களுமே பாத்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியன் மூவிஸ் தான் சொல்லணும். சோ இந்திய லெவல்ல பார்க்கும் போது நம்பர் ஒன் பொசிஷன்ல தர்பார் படம் இன்னுமே பாத்தீங்கன்னாக்கா சாலிடா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சு இப்ப ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ எந்த அளவுக்கு தர்பார் படம் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தின் இருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் தான் சொல்லுவேன். சோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஆனாலும் வசூல் ஆனாலும் ரஜினி சார் தான் நம்பர் ஒன். ஒரு டிவி டிஆர்பி ரேட்டிங் ஆனாலும் சரி ரஜினி சார் தான் நம்பர் ஒன்னா இருக்காரு. ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அதிகமா பார்க்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா சக்தி, மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி ரஜினி சார் தான் இருக்குன்றத மறுபடியும் உதட்டி இதன் மூலமா ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு தான் சொல்லணும் ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் ரஜினி சார். சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா இந்த டிஆர்பி ரேட்டிங் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது தர்பார் படம் டிவியில படும்போது அது இன்னொரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். சோ இத பத்தி எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, தர்பார் படம் டிவியில போட்டா மிகப்பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை பெறுமா, சமீபத்துல ரிலீஸ் ஆன அனைத்து ரெக்கார்டையும் உடைக்குமா அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.